ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர், ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளையோட நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். அதை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளையோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 22,004 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங், அதாவது 22,053. லோவும் பார்த்திங்கன்னா 22,052. ஹை பார்த்திங்கன்னா 22,193. கடைசியாக இன்றைக்கி நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 22,123 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. எவ்வளோ 22,123 நிஃப்டி ஒன்று வந்து க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 118 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி வந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன் என்ன கொடுத்துருந்தேன், சப்போர்ட் என்ன கொடுத்துருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்த ரெசிஸ்டன் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 22,114 கொடுத்துருந்தேன். இதை பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி வந்து 22,215 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் சப்போர்ட்டுன்னு நான் கொடுத்துருந்து பார்த்தீங்கன்னா 21,915 லெவல் வந்து நான் வந்து ஒரு சப்போர்ட்டாக கொடுத்துருந்தேன். பட் என்னாச்சு, மார்க்கெட் ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஸோ எக்ஸாக்டாக நம்மளோட ரெசிஸ்டண்ட்டையும் பிரேக் ஆச்சு. பட் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா. பட் என்னாச்சு, மார்க்கெட் வந்து அந்த 22,193 லெவல் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து கடகடனு இறங்கிச்சு. மார்க்கெட் கிட்டத்தட்ட 22,100 கீழே வரைக்கும் இறங்கிட்டு திருப்பி முடியும் போது அந்த 22,123 லெவலில் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் ட்ரேட் எடுக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் 140 மேலே, அதாவது எக்ஸாக்டாக நீங்கள் 140 மேலே ட்ரேட் எடுத்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் மூமெண்ட் தான். ஏன்னா இன்றைக்கும் நேற்று மாதிரி தான். ஆக்சுவலாக இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணவங்களும் எல்லாம் தெரியும், டோட்டலாக இன்றைக்கும் பெருசாக மூமெண்ட்டில் அந்த மார்னிங் அடித்து தூக்கிட்டு போனதான் மார்க்கெட். அதுக்கப்புறம் 10 பாயிண்ட் ஏறுது, 10 பாயிண்ட் இறங்குது, 10 பாயிண்ட் ஏறுது. இப்படியே தான் பார்த்தீங்கன்னா அந்த 22,193 வரைக்கும் போச்சு. ஸோ எக்ஸாக்டாக அது அந்த ஒரு 50 பாயிண்ட் மூமெண்ட்டை கேட்ச் பண்ணுங்க. ஆனால் பெருசாக வந்து ப்ராஃபிட் வந்து நம்ம எதிர்பார்த்துருக்க முடியாது அந்த மூமெண்ட்டில். எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருந்து தான் நம்மளுக்கு கேண்டில் ஃபார்மேஷன் வந்தது. ஆனால் பட் டோட்டலாக வந்து ஒரு சைட்வே மூமெண்ட்டில் இருந்தது. பட் என்ன எக்ஸாக்டாக நம்ம எதிர்பார்த்தது ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஆச்சு மூமெண்ட் எதிர்பார்த்தோம். பட் ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன லெவல் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் மூமெண்ட் எடுத்துகிட்டு பட் கடைசியாக முடியும் போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி இருந்தது. எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 22,193 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் கீழே இருந்துச்சு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு நான் சொன்ன மாதிரி 22,094 100 வரைக்கும் என்ன 22,094 வரைக்கும் முடிஞ்சிட்டு திருப்பி ரிவர்ஸ் எடுத்து எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி முடியும் போது 22,123 முடிஞ்சுது. ஸோ இந்த சைட்வே மார்க்கெட்டில் நீங்கள் ஏதாவது ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பாருங்க. ஏன்னா உங்களுக்கான ஒரே சான்ஸ் வந்து இந்த இடத்துல தான் உங்களுக்கு கரெக்டாக நம்ம ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணும்போது ஒரு 50 பாயிண்ட் வந்து ஒரு மூமெண்ட் கொடுத்தது. இந்த இடத்துல தான் நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட், ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏன்னா சிங்கிள் கேண்டிலே போயிட்டுருக்கு. அந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா எப்போ வேணால் இறங்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகணும், அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகும்போது கேண்டில் ஃபார்மேஷன் வரும். அப்படி தான் நம்ம பிளான் பண்ணி பண்ணுறது. அப்படி பார்க்கும் பட்சத்தில் எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் நம்மளுக்கு இந்த இடம் தான், பட் 50 பாயிண்ட்ஸ் மூமெண்ட் தான் நம்மளுக்கு கிடைச்சிது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது முடிஞ்சது, நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக நேற்றும் சரி இன்றைக்கும் சரி ஒரு சைட்வே மூமெண்ட். பட் சைட்வே மூமெண்ட்லேயும் போனாலும் ஒரு கேப்பப்பாக ஒரு அப்சைட் மூமெண்ட்டில் தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. அதாவது என்னென்னா மார்க்கெட் மார்னிங்கே ஒரு கேப் அப்பில் போயிடுது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு சைட்வே மூமெண்ட் போகுது. முடியும் போது லைட்டாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் முடிச்சுட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகும்போது ஒரு சின்ன பாசிட்டிவோட க்ளோஸ் ஆகுது. இதுதான் பார்த்திங்கன்னா பாஸ்ட் 2 டேஸாக நடந்துகிட்ருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கலாம். ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த 22,200 வந்து ஒரு க்ரூஷியல் லெவலாக இருக்குது. ஏன்னா இந்த இடம் வந்து உடைக்கிறதுக்கு கஷ்டப்படுது மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த 22,140 லெவலில் வந்து மார்னிங் வந்து அந்த 9:30 அந்த ரேஞ்சிலே உடைச்சிருச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த 50 பாயிண்ட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டது பார்த்திங்கன்னா ஒரு சைட்வே மூமெண்ட்டு. அந்த இடம் மூவே ஆகலை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 10:00 பார்த்திங்கன்னா 3:00 வரைக்கும் மூமெண்ட்டே இல்லை. ஒரு 245 அந்த ரேஞ்சில் இருந்து தான் இந்த இடமும் ஆச்சு. அதாவது
இந்த ப்ராஃபிட் புக் பண்ணது ஒரு 245-250 இந்த ரேஞ்சில் ஆகி ஒரு 10 நிமிஷத்தில் சட சடசன் கீழே இறங்குச்சு. அது வரைக்கும் டோட்டலாக சைட் வே மூமெண்ட்டில் இருந்தது. ஸோ அதனால் என்னென்னா இந்த 22,200 வந்து நம்மளுக்கு வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து 22,300 ஃபர்தராக ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 28/3/24 ஓகேங்களா. நாளைக்கான நிப்டிக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 22,200 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஃபர்தராக ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது 22,300 லெவல் வரைக்கும் ஓகேங்களா. இந்த லெவல் வரைக்கும் எதுக்காக ரெசிஸ்டன்ட் ஒன்று வந்து 22,200னா, ஏன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ்மெண்ட்டே இல்லை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு சைட்வே மூவ்மெண்ட்லேயும் முடிஞ்சுது. ஸோ அதனால் இந்த இடம் பிரேக் ஆகாத வரைக்கும் இந்த 22,000 லெவல் வந்து பிரேக் ஆகாத வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லாத மாதிரி தெரியுது. அதனால் 22,200 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக நாளைக்கு மார்க்கெட்டில் ஆக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ மார்க்கெட் இறங்கிச்சின்னா சப்போர்ட் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா இந்த இடம், அதாவது நான் திருப்பி சொல்கிறேன், நான் முன்னாடி சொல்லணும், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் நான் வரைஞ்சிருக்கேன், அந்த எல்லோ கலர்லேருந்து தான் ட்ரெண்ட் லைனு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 20th, அதாவது மார்ச் 20th இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் வந்து, அதாவது எப்படின்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு சைட்வே ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கு திருப்பி மேலே போய் சஸ்டெயின் ஆகி ஒரு க்ளோசிங் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் முடிஞ்சு அப்படி முடியுது. இப்படி தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் நம்ம போட்டிருந்தா ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான். ஸோ அப்படி அந்த ட்ரெண்ட் லைனை வச்சு நம்ம நாளைக்கு பார்க்கும் பட்சத்தில் இந்த 22,100 வந்து நம்மளுக்கு வந்து க்ரூஷியல் சப்போர்ட்டாக நாளைக்கு ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த இடம் ஓகேங்களா, இந்த இடம் வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதாவது எக்ஸாக்டாக நம்ம ட்ரெண்ட் லைனும் இந்த இடமும் முடிகிற இடம் வந்து நாளைக்கு வந்து இமீடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா 22,100 பிரேக் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் கீழே இருக்கும். அதாவது 22,000 லெவல் வரைக்கும் கீழே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த கேண்டிலோட பாட்டம் எண்டு, ஒரு நிமிஷம், இந்த இடம் வரைக்கும் கீழே இருங்க. அதாவது எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கும் பட்சத்தில் இங்கே அனதர் 100 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த 22,100 எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் கரெக்டாக இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகும்போது ஃபர்தராக வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னையோட லோ பார்த்திங்கன்னா அந்த கேப் ஆஃப் ஓப்பனிங் லோ தான் 22,050. அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக இந்த இடம் வரைக்கும் இறங்கிட்டு ஒரே மணிக்கு இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் வரைக்கும் 92 வரைக்கும் இறங்கிட்டு திருப்பி ரிவர்ஸ் எடுத்துச்சு. ஸோ அதனால் நாளைய மார்க்கெட்டுக்கு இந்த 22,100 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும்போது நாளைய மார்க்கெட் 22,100 வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி வந்து 22,000 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ நாளைக்கு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 22,200 வந்து ஒரு க்ரூஷியல் லெவலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 22,100 வந்து உங்களுக்கு க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 22,123 நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் இந்த ரெசிஸ்டண்ட்டும் இந்த சப்போர்ட்டும் வச்சுட்டு இதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடை நீங்கள் வந்து நிஃப்டியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷனும் போடுறேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.